வந்து வெறும் கீரை வந்து கடைப்பாறை. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க வில்லேஜ்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ரகமான கீரை எடுத்துங்க. தண்டு கீரை, அப்புறமா பார்த்தீங்கன்னா இது வந்து சுக்கக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா குப்பாமணி கீரை. இது வந்து கோல்டு வந்து நல்லாவே எடுத்துடும். ஸோ அதுக்காக வந்து இதுவும் போட்டுக்கிறேன், இது வந்து போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கிறேன். அப்புறமா சிறுக்கீரை, துவைக்கீரை எல்லாம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து சிறுசாக வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது மாதிரி வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னத்துக்கண்ணா இது வந்து அப்படியே போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போடுறதுனா அப்படியே போட்டுருவோம். நீங்கள் வந்து எனக்கு வந்து கடைஞ்சால் தான் பிடிக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து பொடியை வந்து கட் பண்ணிக்கலாம். வெறும் கீரை கடையத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து காஞ்சி மிளகா, பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். பட் நான் காஞ்சி மிளகா போடுறேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, மஞ்சள் பொடி. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து புளி போட்டு தான் நம்ம வந்து கடிப்போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கோங்க. அண்ட் தென் கீரை, கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி வைங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கெட்டியாக தான் கடிப்பாறேன். ஸோ தட் நான் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக வந்து தண்ணி போட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், தண்ணி போதும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து விசில் வச்சுட்டு ஒரு 3 to 4 விசில் வந்து பிறகு நம்ம வந்து ஆஃப்